குப்பை தொட்டி மனிதர்களை சமாளிப்பது எப்படி? நல்லவர்களிடத்திலும் பழகிக்கொள்வார்கள், கெட்டவர்களிடத்திலும் பழகிக்கொள்வார்கள், இருவரும் நடிப்பார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதர்களை சந்திக்கிறோம். பல நேரங்களில் ஒரே மனிதரோடு பல நாட்கள் வாழ்கிறோம். ஆனால் அவர்களுடைய பேச்சோ அவர்களுடைய பாவனைகளோ நம்முடைய உள்ளத்தில் காயத்தை ஏற்படுத்தி விடுகிறது. சில நேரங்களில் இவர்களோடு ஏன் வாழ வேண்டும் என்கின்ற மனநிலை ஏற்படுகிறது. ஆனால் இந்த மனிதர்களை கையாளுவது எப்படி என்கின்ற செயல் தெரியாமல் பலருடைய வாழ்க்கை வெறுப்புக்குள்ளாகி சுய வெறுப்பையும் அமைதியற்ற தன்மையும் உருவாக்கி விடுகிறது. இதிலிருந்து விடுபட எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் வெல்னஸ் தெரப்பி என்பதை உருவாக்கி அவர்களுடைய மனநிலையை மாற்றி அவர்களுக்காக அவர்களை வேலை செய்யும் உழைக்க வைக்கும் ஒரு செயல் நுட்பத்தை கண்டறிந்துள்ளது. நண்பர்களே, ஒரு மனிதனுடைய மனதை மாற்றுவதற்கு குறைந்த அளவு 3 மாதங்களிலிருந்து அவருடைய தீவிரத்தன்மை, செயலுடைய பாதிப்பு, இதன் அடிப்படையில் அதிகபட்சம் 3 ஆண்டுகள் வரை தேவைப்படும் என்கிறது தான் உளவியல் ஆய்வு. ஆகவே பிற மனிதர்களை எவ்வாறு கையாளுவது என்பதற்கான ஒரு பதிவு தான் இந்த பதிவு. எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன், இது வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனம். சில மனிதர்களை நாம் சந்திக்கும் பொழுது அதிகப்படியான அவளுடைய செயல் கோபத்தை உருவாக்கும். சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள், அடக்க முடியாத அழுகை, கட்டுப்படுத்த முடியாத கோபம், தாங்க முடியாத கஷ்டம், தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம், அதிகமான பயம், தூக்கமின்மை, உடல் சார்ந்த வலி, இன்னும் இது போன்று பல சிக்கல்களிலிருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம். அணுகவும் உளவியல் முதல் உதவிக்கு எம்எஸ்கே ஜஸ்ட் கால் 93 602 53 930. எங்களுடைய ஜஸ்ட் கால் என்கின்ற உளவியல் முதலுதவி மையத்திற்கு ஒருவர் கேள்வி கேட்டிருந்தார். என்னை சுற்றியுள்ள நபர்கள் கெட்ட விஷயத்தையும் வாங்கிக் கொள்கிறார்கள், நல்ல விஷயத்தையும் வாங்கிக் கொள்கிறார்கள். கெட்டவர்களிடத்திலும் தொடர்பு வைத்துக் கொள்கிறார்கள், நல்லவர்களிடத்திலும் தொடர்பு வைத்துக் கொள்கிறார்கள். இந்த இருபுறம் அவர்கள் நன்றாக நடிக்கின்றனர். ஆனால் என்னால் ஏன் அவர்கள் போல் நடிக்க முடியவில்லை? அவர்களை பார்த்தாலே கோபம் வருகிறது. என்ன, இவர்கள் மனிதன்தானா? கெட்டவர்கள் என்று தெரிந்த பின் கூட அவரிடத்தில் முகம் கொடுத்து இன்பமாக பழகின்றனர். நல்லவர்கள் என்று தெரிந்தும் கூட அவர்கள் அதையும் முக்கியத்துவம் கொடுக்காமல் கெட்டவர்களிடத்தில் எப்படி பழகுகிறார்களோ அதே போல பழகுகிறார்கள். இது எனக்கு மிகப்பெரிய மன வருத்தத்தை கொடுக்கிறது. இதிலிருந்து மீளவே முடியவில்லை. இதற்கு ஒரு உளவியல் தீர்வு வேண்டும் என்று கூறினார்கள். இவர்களுக்கு எதை கூறினாலும் அவர்கள் மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பொழுதுதான் ஒரு ஃபார்முலாவை நாங்கள் அவர்களுக்கு விளக்கினோம். அந்த ஃபார்முலாவைப்படி அவரை ஒரு வாரம் நடைமுறையில் பழக்க வைத்தோம். அதற்கு பின் அவர் மிக நன்றாக தெளிவடைந்து விட்டார். அது என்ன ஃபார்முலா என்று தானே கேட்கிறீர்கள். யூஸ் மீ டஸ்ட்பின் ஃபார்முலா. அதாவது மனிதனுடைய இயல்பு என்பதே நல்லதை சேர்த்து கொள்வது தான். ஆனால் ஒரு சிலர் நான் 2 பக்கம் சரியாக இருப்பேன் என்ற கண்ணோட்டத்தோடு 2ஐயும் வாங்கிக் கொள்வார்கள். இவர்கள் கெட்டவர்கள் பேசுவதை நல்லவர்களிடத்தில் சொல்வார்கள், நல்லவதை பேசுவதை கெட்டவர்களிடத்தில் சொல்வார்கள். மொத்தத்தில் இவர்கள் வந்து ஒரு கலப்படமாக இருப்பார்கள். நல்லதும் கெட்டதும் சேர்ந்த கலப்படமாக இருப்பார்கள். இதற்கு எளிய உதாரணம் இந்த டஸ்ட்பின் அப்படிங்கிற குப்பை தொட்டி தான். இந்த குப்பை தொட்டியில் நல்ல விஷயங்களாக இருக்கக்கூடிய, நல்ல பொருள்களாக இருக்கக்கூடிய உபயோகமற்ற பொருள்களையும் தூக்கி போடுவார்கள். உண்மையிலேயே உபயோகப்படுத்த முடியாத கெட்டுப்போன பொருள்களையும் போடுவார்கள். இந்த குப்பை தொட்டி 2ஐயும் நிராகரிக்காமல் வாங்கிக் கொள்ளும். ஸோ இந்த வாழ்வியல் தத்துவத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள் என்று சொன்னோம். இது அவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அடித்துவிட்டது. ஒரு வாரம் கழித்து எங்களுக்கு மறுபடியும் எங்களுடைய ஜஸ்ட் கால் நிறுவனத்தை அழைத்து, சார் இந்த ஃபார்முலாவின்படி ஒரு வாரம் நான் இதை நடைமுறைப்படுத்தினேன், எனக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது. இப்பொழுது அவர்களை பார்த்தால் எனக்கு கோபம் வரவில்லை. அவர்களுக்கு கொடுத்த பணி அதுதான், நல்லதையும் கெட்டதையும் வாங்கி கொண்டு இருப்பது தான். இந்த டஸ்ட்பின் ஃபார்முலா
யூஸ்மி என்கின்றது. வாழ்வியல் உளவியல் தத்துவத்தை நான் கடைபிடித்து விட்டேன் என்று சொன்னார்கள். இது மக்கள் நலன் கருதி இப்படி பிரச்சனைகளிலிருந்து விடுபடாதவருக்கு இது பிரயோஜனமாக இருக்கும் என்ற நோக்கில் உங்களுக்கு இதை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். ஆகவே அவரவர் அவருடைய பணியை செய்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்வதே மிகப்பெரிய வாழ்வியல் உளவியல் தத்துவம்தான். இந்த மனிதர்கள் கார்ப்பரேட் என்ற பெருநிறுவனத்திலும் உள்ளனர், அதேபோல் உயர்மட்டங்களிலும் உள்ளனர், கீழ்மட்டங்களிலும் உள்ளனர். இந்த குப்பை தொட்டி மனிதர்களை சமாளிப்பது எப்படி என்பதுதான் மிகப்பெரிய விஷயம். இதனால் இந்த குப்பை தொட்டி மனிதர்களால் தான் பலருக்கு பிளட் ப்ரெஷர், பலருக்கு சர்க்கரை வியாதி, பலருக்கு அதிகமாக ப்ரெஷர் காரணமாக தலைவலி, பல பேருக்கு வேலையின் மீது வெறுப்பு, குடும்பத்தின் மீது வெறுப்பு, சமூகத்தின் மீது வெறுப்பு, பல நேரங்களில் தங்கள் மீதே தங்களுக்கு வெறுப்பு ஏற்படுகிறது. இதிலிருந்து விடுபட மேலும் விவரங்களுக்கு எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். MESK Life Clinic Foundation, இது வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனம்.